வணக்கம் காய்ஸ், இது உங்கள் ஃபைவ் ஸ்டார் டைம் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ தினேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதுலேருந்து நம்ம கம்பேரிசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 90s கிட்ஸுக்கும் இயர்லி 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட்டாக இருந்த சீரியல், ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்த பிளாக் பஸ்டர் சீரியல் சித்தி மற்றும் மெட்டியோலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சீரியல் நேம் சித்தி மெட்டியோலி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எபிசோட் அப்படின்னு பார்த்தா சித்தி வந்து டிசம்பர் 1999, மெட்டியோலி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2002. ஸோ லீட் ரோல்னு பார்த்தீங்கன்னாக்கா ராதிகா சரத்துக்குமார் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டெல்லி குமார்ன்றவர் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராமா, இதோட ஜேனர் வந்து சோப் ஒபேரா. அடுத்து நம்பர் ஆஃப் சீசன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சீசனு, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீசன். ஸோ சித்தி ஏன் ரெண்டு சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ சித்தி 2 ரீசெண்டாக ஓடிட்டுருக்கு சன் டிவியில். நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்னு பார்த்தா சித்தி வந்து 467, மெட்டியோலி வந்து 811. ஸோ லாங்குவேஜ், ஒரிஜினல் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சீரியலுமே தமிழ் தான். ஸோ ஆரிஜின் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் இந்தியாவில் தான் இருக்குது, இதுவும் இந்தியாவில் தான் ஷூட் பண்ணது. ஸோ சித்தி மெட்டியோலியோட ஸ்டாரிங்கை பார்த்துடலாம். ஸோ சித்தி பக்கத்து வந்தால் ராதிகா சரத்குமார், சிவகுமார், அப்புறம் யுவராணி ரவீந்திரா, அதுக்கப்புறம் சுபலேகா சுதாகர், அப்புறம் தீபா வெங்கட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமலதா மீனா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தியில் நடிச்சிருக்காங்க. ஸோ மெட்டியோலி கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தா டெல்லி குமார், திருமுருகன், காவேரி, காயத்ரி சாஸ்திரி, போஸ் வெங்கட், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா மெட்டியோலியில் நடிச்சிருக்காங்க. ஸோ மியூசிக் அப்படின்னு வந்தால் தீனா, இதுவும் தீனா ஒரே மியூசிக் டைரக்டரு ரெண்டுத்துக்குமே. சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு பார்த்தா சக்தி சரவணன், இங்கே வந்து சிவலு ராஜா, சரத், கே சந்திரன். எடிட்டர் பார்த்தீங்கன்னா சித்திக்கு யாருன்னு தெரியலை. மெட்டியோலி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜே குமார். டேரக்டர்னு பார்த்தா சிஜே பாஸ்கர் தான் சித்தியோட டேரக்டரு. மெட்டியோலிக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமுருகன் டேரக்டரு. ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராதிகா சரத்குமார் தான் ப்ரொடியூசர். இதுக்கு சித்திக் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர். ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு பார்த்தா ரேடன் மீடியா ஒர்க்கு, இது சினி டைம்ஸ் என்டர்டைன்மெண்ட். ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தா சித்தி 20லேருந்து 20 மினிட்ஸ் ஓடும், மெட்டியோலி 33லேருந்து 37 மினிட்ஸ் ஓடும். ஸ்டோரி யாருன்னு பார்த்தா சிஜே பாஸ்கர் தான் ஸ்டோரி, இதுக்கு திருமுருகன் தான் ஸ்டோரி. ஸோ நீங்கள் போடக்கூடிய ஓவர் லைக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இது எல்லா சேனல்லையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு லைக்கை போட்டு தட்டி விடுங்க. நெட்ஒர்க்குன்னு பார்த்தா ரெண்டு டிவியுமே சன் டிவி தான், ஏன்னா ரெண்டு டிவிலையுமே டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இப்போவும் ஓடிட்டு தான் இருக்குது. ஓப்பனிங் டீம்னு பார்த்தா கன்னின்மணி இங்கே அம்மி 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 விரித்து அப்படின்னு பாட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனல் எபிசோட் நவம்பர் 2001, இது வந்து ஜூன் 2005. டெலகாஸ்டிங் டைம் அப்படின்னு பார்த்தா இது 9 AM, இது 1 PM, இது வந்து ரீடெலகாஸ்டிங் டைம் தான். ஸோ இந்த ரெண்டு தமிழ் சீரியலில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ அதை வச்சு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து எந்த கம்பேரிசன் வீடியோ போடணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து FT18+ அப்படின்ற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.